lagi. So, இன்னைக்கு வந்து சண்டே சண்டே வந்து யூஷுவலா நம்ம வீட்ல பிரியாணி தான் செய்வேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஏதாச்சும் ட்ரை பண்ணுவேன் சோ இன்னைக்கு வந்து ஆம்பூர் ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரியாணி யூஷுவலா அது வந்து மீட்ல பண்ணுவாங்க நான்வெஜ்ல பண்ணுவாங்க ஆனா நாம இன்னைக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு சூப்பரான ஆம்பூர் பிரியாணி தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம் இது வந்து நான் நிறைய டைம் வீட்ல ட்ரை பண்ணியிருக்கேன் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரியாணி அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த பிரியாணி ரெசிபி தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன் பிளஸ் வந்து இன்னும் ரெண்டு ஐட்டம்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஒன்று வந்து இந்த எக்கு வச்சு ஒரு குருமா மாதிரி பண்ணலாம் இதுக்கு சைட் டிஷ் இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா அப்புறம் ரைத்தாவை எப்படியும் பண்ணுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலிஃப்ளவர் இருக்கு ஸோ அதில் ஒரு கோபி 65 மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இதுதான் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு லஞ்ச் ஸ்ப்ரெட்டாக இருக்க போகுது ஸோ நம்ம சீக்கிரம் வேலையை ஆரம்பிச்சிருவோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வேலை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போனால் குட்டீஸ் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வந்தது எங்களுக்கு நெயில் பாலிஷ் போட்டு விடுங்க அதுக்கப்புறம் உங்கள் வேலை எதுவாக இருந்தாலும் பாருங்கன்னு சொன்னாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இந்த லஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆம்பூர் பிரியாணியோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து காஞ்ச மிளகா தான் யூஸ்வலாக இதுக்கு வந்து காஷ்மீரி ரெட் சில்லிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து ஒரு 7-8 காஷ்மீரி ரெட் சில்லிஸும் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஜஸ்ட்டு 4 நம்ம ரெகுலர் ரெட் சில்லிஸ் இருக்கும்ல ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்க்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பிரியாணிக்கு இது ஒன்று தாங்க காரமும் அப்புறம் கலரும் கொடுக்கும் ஸோ பச்சை மிளகா எல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல இது ரொம்ப சிம்பிளான அதே மாதிரி மைல்டு ஃப்ளேவர் இருக்கிற பிரியாணி ரெசிபி தாங்க இது ஸோ நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணிக்கலாம் ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டை வந்து சாட்டே மோடில் வச்சுட்டு அதுக்குள்ளே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க ரெண்டும் நல்லா ஹீட் ஆனோடனே இதுக்குள்ளே ஒரு பேலீஃப் ஆட் பண்ணிக்கோங்க பேலீஃப் ஃபியூ செகண்ட்ஸ் மாதிரி அதில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கூடையே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு துருவினது ஸோ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க அது வதங்கிட்டு இருக்கும்போதே அதுக்குள்ளே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதில் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே ஸ்பைசஸ் எதுவும் ஆட் பண்ணல வீட்லேயே அரைச்ச ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலா தான் ஸோ இது வந்து ஜஸ்ட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லிஸ் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்தது தான் அது வந்து 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் இது ஒரு ஆர்டருக்காக பண்ணியிருந்தேன் அது மிச்சம் இருந்தது நெக்ஸ்ட் டைம் நான் அரைக்கும் போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஸோ இது வந்து ஜஸ்ட்டு சிம்பிள் தாங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பட்டை வந்து 1/2 கப் அப்புறம் கிராம்பு ஏலக்காவும் 1/4 கப் எடுத்துக்கோங்க தேவைங்கிற அளவு வரமிளகா ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தக்காளி 1-2 தக்காளி சாப் பண்ணி இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் பட்டாணி இது 4 ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சோயா சங்க்ஸ் காலிஃப்ளவர் அந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த ரெட் சில்லி பேஸ்ட் ஸோ அதை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாக உங்களுக்கு தேவை இருக்காது ரொம்ப காரமாக இருக்கும்னா இது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தேவைங்கிற அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து இந்த கோபி மஞ்சூரியன் எல்லாம் பண்ணும்போது சில்லி சாஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்
ரெண்டு கப் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரைஸ் தாங்க இந்த பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதோடய ஆத்தென்டிக் ஃப்ளேவர் இருக்காது. ஸோ அதை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணணும். நான் வந்து கொஞ்சமாக புதினா அப்புறம் நிறைய கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப புதினா ஃப்ளேவர் பிரியாணியில் இருந்தால் பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். ஆனால் கொத்தமல்லி தாங்க ஜாஸ்தியாக இருக்கணும், புதினா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக தயிர் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க இதோட கலர் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்ட்டு. இதுக்குள்ளே இப்போ தண்ணி ஆட் பண்ணணும். ஒரு கப் சீரக சம்பாரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம வந்து 2 கப் எடுத்திருக்கோம் இப்போது சீரக சம்பாரிசி. ஆனால் இந்த குக்கரில் ஆல்ரெடி இந்த சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணது அப்புறம் தயிர் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆல்ரெடி இருந்தது, 1 கப் அளவுக்கு தண்ணி இருந்திருக்கும். ஸோ நான் 2 கப் சீரக சம்பாரிசிக்கு ஜஸ்ட்டு 2 கப் தான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தண்ணி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பாருங்கள். கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது இவ்வளோதாங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் ப்ரெஷர் குக் மோட் ஆன் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுக்க போகிறேன். குட்டீஸ்க்கு முட்டையை வச்சு அப்படியே கொடுத்தாச்சு, ஏன்னா அவங்க குருமாலெல்லாம் ஆட் பண்ணால் எக்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது ஒரு மிட் டே ஸ்நாக்ஸாக அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ எக் குருமா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு குட்டி பேனை வந்து ஹீட் பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ளே கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1/2 கப் அளவுக்கு தேங்காய். நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தால் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். மிதமான சூடில் கேஸ் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே ஒரு 7-8 பெப்பர் கார்ன்ஸ், முழு பெப்பர், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் மிதமான சூடில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து டெசிகேட்டட் கோகோனட் தான் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறதுனால கண்டிப்பாக சூடு வந்து ரொம்ப லோவாக இருக்கணும், இல்லாட்டி இது சீக்கிரமாக ப்ரௌன் ஆயிரும். ஃப்ரெஷ் தேங்காய்னா கொஞ்சம் லேட்டாக தான் ப்ரௌன் ஆகும். ஸோ இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அப்போயே ஆட் பண்ண மறந்துட்டேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இதோட கலர் வந்து லைட்டாக மாறிட்டு வருது. ஸோ இதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் கேஷ்யூஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். 7-8 கேஷ்யூஸ் எடுத்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் தான் இந்த குருமா பண்ண போகிறேன். ஸோ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் ஹீட் ஆன உடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் கறிவேப்பிலை, இதெல்லாம் 2-3 செகண்ட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே 1 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடையே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு துருவினது 1 டேபிள்ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் தேவையான அளவு உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்குள்ளே 1 பெரிய சைஸ் தக்காளியை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்தால் அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா கலர் கொடுக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. ஸோ இவ்வளோதான் இதுக்கு ஸ்பைஸ் பவுடர்ஸ். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லாம் இந்த தேங்காய் ஸ்பைசஸ் கேஷ்யூ எல்லாம் போட்டு, ஸோ அதை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும்.
இப்போ இதுக்குள்ளே எக் ஆட் பண்ணணும். நீங்கள் எக்கு சாப்பிட மாட்டீங்கன்னா மிக்ஸ் வெஜிடபிள்ஸில் கூட இது பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் வதக்கினோடனே அந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் மிக்ஸ் வெஜிடபிள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எக் எடுத்து நான் கத்தியால் கொஞ்சம் அங்கங்கே ஸ்லிட் பண்ணி இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம வந்து டைரெக்டாக பேன்லேயே குக் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ப்ரெஷர் குக் பண்ணோன்னா அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட் பார்த்து உப்பு ஏதாச்சும் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோதாங்க. ப்ரெஷர் குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசிலுக்கு இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக காலிஃப்ளவர் இருந்தது, ஸோ கோபி 65 பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அந்த காலிஃப்ளவரை குட்டி குட்டி ஃப்ளோரட்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுல்குள்ளே போட்டு அதில் உப்பு மஞ்சள் அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மைக்ரோவேவ் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் உப்பு மஞ்சள் போட்டு தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு அதில் இந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணால் கூட போதும். இந்த ஸ்டெப் பண்ணிங்கன்னா காலிஃப்ளவரில் ஏதாச்சும் பூச்சி இருந்தால் கூட வெளியே வந்துடும். ஒரு 4 நிமிஷம் மாதிரி இதை மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துட்டு அதோடய தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே நாம் மைதாவோ கார்ன்ஃப்ளாரோ ஆட் பண்ணணும். நம்ம கோபி மஞ்சூரியன் பண்ணும்போது எவ்வளோ மைதா ஆட் பண்ணுறோமோ அதுக்கு ஹாஃப் குவான்டிட்டி தான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுவோம். ஆனால் இதில் எவ்வளோ மைதா ஆட் பண்ணுறோமோ அதே ஈக்குவல் குவான்டிட்டியில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த கோபி 65 வந்து ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும். குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து ஜஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் சோயா சாஸ். இது இவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா இந்த காலிஃப்ளவரில் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. இது இப்படி எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே இங்கே நம்ம எக் குருமா சூப்பராக ரெடியாக இருக்குது. பேனில் பண்ணுறதை விட இந்த ப்ரெஷர் குக்கர் மெத்தடில் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்குள்ளே இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும், என்னென்னா கொத்தமல்லி இலை. ஸோ ஃபைனாக சாப் பண்ணால் கொத்தமல்லி இலையை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியான குக்கரில் பண்ண எக் குருமா ரெடி ஆகிடுச்சு. ஆனியன் ரைத்தா பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு பச்சை மிளகா கொத்தமல்லி இது மூணத்தையும் போட்டு ஒரு 1 hour முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணணும். ஸோ இவ்வளோதான், சிம்பிளான ஆனியன் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கோபி 65 இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. நான் ஆர்டருக்கு பண்ணும்போது இதே மாதிரி தாங்க பண்ணுவேன். ஸோ இது இன்னும் கிறிஸ்பி ஆக்கிறதுக்காக இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். ஆம்பூர் ஸ்டைல் வெஜ் பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்ட்டு. இதோட ஃப்ளேவர் வந்து அட்டகாசமாக இருக்குங்க, கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கேருந்து மியூசிக்கு சரி வேறு மியூசிக் போட்டு டான்ஸ் பண்ணுங்கள். ஓகே பாபா.
ஸோ எங்களோட லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆம்பூர் ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரியாணி. கேமராவில் கரெக்டாக இதோட கலர் தெரியல, ஆனால் பிரைட் ரெட் கலராக இருந்தது. அதுக்கப்புறம் எக் குருமா ப்ரெஷர் குக்கரில் பண்ணது. கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் கோபி 65. ரெசிபிஸ் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ அனுப்ப மறக்காதீங்க. எனக்கு வந்து பசிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் முதலே கொஞ்சம் சாலட் சாப்பிட்டேன். ஸோ இப்போ வந்து பிரியாணி மற்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட லாஸ்ட் வீடியோ போட்டப்போ நிறைய பேர் கமெண்ட்லாம் அவங்க பேர் சொல்ல சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரோட பேரும் நான் இப்போ சொல்கிறேன். தீபா கந்தபழனி, ருக்ஸானா ஜமீல், மதன்குமார், ஜெயஸ்ரீ, எஸ் ரஞ்சினி, ரோஸ் ஸ்ரீ, அத்தம் பேவி, ஆயேஷா. ஆயேஷா வந்து ஒரு 8 இயர்ஸ் கிட்டுங்க. ஸோ அவங்க வந்து நம்ம வீடியோஸ் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ ஆயேஷா. செல்வா பூவி, நந்தினி ஸ்ரீநாத், ஃபாத்திமா நுசைரா, சுஹைனா ஃபர்வாஸ், நதிரா, ஹேமா மாலினி, அக்ஷயா ஸ்ரீ, சுமிதா, அப்புறம் ஸ்டேட்டஸ் கில்லர் அப்படின்னு ஒருத்தங்க ஒரு சேனல் வச்சுருக்காங்க போல். ஸோ அவங்க, அப்புறம் ஷைஷ்டா ஃபர்ஹீன், பானு பிரியா, சுகந்தி சேகர், சங்கீதா, நேச்சர் லவ் கிரியேஷன் அவங்களும் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க போல். அப்புறம் ப்ரீத்தி ஸ்கேட்வேல்டு, ப்ரீத்தி ஸ்கேட்வேல்டுங்கிற சேனல் வச்சுருக்கவங்க வந்து என்கிட்ட ஹாய் எதுவும் சொல்ல சொல்ல நானாக தான் சொன்னேன். ஏன்னா அவங்க வந்து நான் எப்போ வீடியோ போட்டாலும் கொஞ்சம் நேரத்திலே அவங்களோட கமெண்ட் வரும். ஸோ அவங்க பேரும் இங்கே மென்ஷன் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். போன வீடியோவில் என்கிட்ட பேர் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறவங்களோட பேரெல்லாம் நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ மதியத்தோட கிச்சன் வேலையெல்லாம் கொஞ்சம் வைண்டப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே ஒருத்தங்க பாருங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்ட்டு. நான் இதை எடிட் பண்ணும்போது தாங்க பார்க்குறேன். இதை கூட சமாளிச்சிடலாங்க. இன்னொருத்தங்க பாருங்கள் என்ன காரியம் பண்ணிகிட்ருக்கான்ட்டு. மதியம் சாப்பிட்டுட்டு தூங்க வைக்கலன்னா இப்படி தாங்க சோஃபாவில் உட்காந்துட்டு அவள் ஒரு மூலையில் பாருங்கள் உட்காந்துட்டு அவள் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கா. நிறைய பேர் நான் இங்கே பண்ணுற ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக வரும், இல்லாட்டி யூடியூப்பில் கம்யூனிட்டி பேஜில் ஒரு நாள் ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியும் ட்ரை பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.